கோவை திமுக மாநகர் கிழக்கு மாவட்ட 22வது வட்டக்கழகம் சார்பாக சாய்பாபா காலனி பகுதியில் தூய்மை பணியாளர்கள் மற்றும் ஆதரவற்றோருக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. தமிழகத்தில் பரவி வரும் கொரோனா பரவலை தடுக்க தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையிலான அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வரும் நிலையில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஒன்றிணைவோம் வா அறிவுரைப்படி தமிழகம் முழுவதும் உள்ள கட்சி நிர்வாகிகள் உணவில்லாமல் தவிப்பவர்களுக்கு உணவு வழங்குவது போன்ற சமுதாய பணிகளை செய்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக 22வது வட்டக்கழகம் சார்பாக சாய்பாபா காலனி 22வது வார்டு பகுதிகளில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்கள் மற்றும் தெருவோரம் வசிக்கும் ஆதரவற்றோர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. வர்த்தக அணி துணை அமைப்பாளர் காலனி வினோத் ஆனந்த் தலைமையில் நடைபெற்ற இதில் முன்னதாக ராமலிங்கம் காலனி பகுதியில் உள்ள மாநகராட்சி திருமண மண்டபத்தில் பார்சல் செய்யப்பட்டு தூய்மை பணியாளர்களுக்கு மதிய உணவு மற்றும் குடிநீர் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் தொண்டரணி துணை அமைப்பாளர் தளபதி மோசஸ், விவசாய தொழிலாளர் அணி மாவட்ட அமைப்பாளர் பூர்ணா சந்திரன், துணை அமைப்பாளர் தாடி ரவி மற்றும் பாஷாபாய், அசோக், பகவான், மாரி உட்பட பலர் கலந்து கொண்டனர். தமிழக முதல்வர் ஆணைக்கிணங்க ஒன்றிணைவோம் வா என்ற திட்டத்தின் அடிப்படையில் இன்று சாய்பாபா காலனி பகுதியில் 22வது வட்டக்கழக சார்பில் சுமார் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கும் துப்புரவு பணியாளர்களுக்கும் இன்று ஒன்றிணைவு திட்டத்தின் அடிப்படையில் மதிய உணவு வழங்கப்படுகிறது. இது மேலும் நாளை முதல் சுமார் 1000 பேருக்கு மேலான பொதுமக்களுக்கு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்படுகிறது. மற்றும் கொரோனா பொருட்கள் மற்றும் காய்கறிகள் வீடு வீடாக தினசரி வழங்கி கொண்டிருக்கிறோம். கபசர குடிநீரும் வாரந்தோறும் கொடுக்கப்படுகிறது.